Children, Good morning this is Viji Welcome back to our class 1. We are watching Math Online video class. children we are learning addition concept in math Addition Kutal. Now I' am going to give small recap about Addition. Which you have learnt. Children, இது வரைக்கும் Additionல் என்ன பார்த்திருக்கிறீங்களுக்கிறார்தா ஒரு சின்ன recap பார்க்கலாம். What do you mean by addition குட்டேஸ்? Addition means putting together. Do you know what is the symbol for Addition. Yes, symbol for addition is plus. We can spell it as P L U S plus. First, we have learnt methods of addition. We have four methods of addition they are picture addition, finger addition, number line addition, and mind method addition.

Today's class, first we are going to do the book exercises. Take a math book in the take page number 124. See the exercise number 4. Add children.

Another two digit number. I am going to teach the A sum alone. Remaining sums you are going to do. See the A sum. Read the numbers 46 plus 20. Here they have mentioned already place value. So we can start the addition from 1's place. Here 6 and 0 are the 1's place numbers. Children, you know the zero concept very well. So, here when we are adding six and zero, we'll get the answer as six. Now, write six in the box. Next, see the tens place. We have four and two in the tens place. If we add four and two, we'll get the answer as six.

Shall we learn new concept today? Yes, come, let us learn. Children, we are going to learn addition by carrying method. Children, addition la கேரியிங் மெத்தடுங்கிற நியூ கான்செப்ட்டு தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் திஸ் கேரியிங் மெத்தட் ஆல்சோ கால்டஸ் ஓவர் மெத்தட் ஆர் ரீக்ரூப்பிங் மெத்தட் கேரியிங் மெத்தடை கேரி ஓவர் மெத்தட்னு சொல்லலாம் ரீக்ரூப்பிங் மெத்தட்னு சொல்லலாம் சில்ட்ரன் இது வரைக்கும் நம்ம பண்ண அடிஷனை ஹரிசாண்டல் வேலையும் பண்ணோம் வேர்ட்டிக்கல் வேலையும் பண்ணணும் பட் கேரியிங் மெத்தட் அடிஷனை வேர்டிக்கல் வேலை மட்டுந்தான் பண்ணணும் சில்ட்ரன் இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண அடிஷன் சிம்பிள் அடிஷன் ஸோ அந்த சிம்பிள் அடிஷனை ஒன் டைம் ஒரு எக்ஸாம்பிளை ரீகால் பண்ணிட்டு மேம் இன்னைக்கு கான்செப்டை டீச் பண்ணுறேன் சி தி சம் சிக்ஸ்டி டூ பிளஸ் செவன் ஃபர்ஸ்ட் வி ஹேர்ட் டு மென்ஷன் தி பிளேஸ் வேல்யூ சில்ட்ரன் யூ நோ வெரி வெல் வி ஹேட் டு ஸ்டார்ட் தி அடிஷன் இன் ஒன்ஸ் பிளேஸ் ஹியர் டூ அண்ட் செவன் ஆர் தி ஒன்ஸ் பிளேஸ் நம்பர்ஸ் இஃப் டூ அண்ட் செவன் வில் கெட் நைன் நெக்ஸ்ட் இன் டென்ஸ் பிளேஸ் ஒன்லி சிக்ஸ் அலோன் ஸோ ரைட்டிங் திஸ் இஸ் தி சிம்பிள் அடிஷன் மெத்தட் சில்ட்ரன் இதுவரைக்கும் நீங்க பார்த்த சிம்பிள் அடிஷன் கான்செப்டில் கிளியராக இருக்கீங்க நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் தி கேரியிங் அடிஷன் லெட்டஸ் டேக் தி நம்பர்ஸ் பிளஸ் செவன் சில்ட்ரன் ஐ ஆல்ரெடி டோல் யூ கேரியிங் அடிஷன் டு டூ இட் இன் அர்டிக்கல் வே ஸோ லெட்டஸ் ரைட் திஸ் நம்பர்ஸ் இன் வேர்டிக்கல் வே ஃபிஃப்டீன் பிளஸ் செவன் தென் விவ் டு மென்ஷன் தி பிளேஸ் வேல்யூ சில்ட்ரன் அஷ்யூஷ்வலா ஒன்ஸ் பிளேஸ்ல அடிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே ஃபைவும் செவனும் தான் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர்ஸ் ஸோ வில் ஆட் திஸ் டூ நம்பர்ஸ் ஃபஸ்ட் கீப் ஃபைவ் இன் யர் மைண்ட் டேக் செவன் ஃபிங்கர்ஸ் ஃபைவ் ஆஃப்டர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இலவன் டுவெல் சில்ட்ரன் எப்போயுமே ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை ஆட் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிற ஆன்சரை ஒன்ஸ் பிளேஸில் ரைட் பண்ணுவோம் அப்படி தானே ஸோ இங்கேயும் ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணுறப்ப கிடச்ச ஆன்சரை ஒன்ஸ் பிளேஸ் ஆன்சர் காலத்தில் ரைட் பண்ணியிருக்கோம் பட் சிம்பிள் அடிஷனில் பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் நமக்கு ஆன்சர் ஒன் டிஜிட் தான் இது வரைக்கும் கிடச்சிது பட் இங்கே கேரியிங் அடிஷனில் ஒன்ஸ் ப்ளேஸில் டூ டிஜிட் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் டூ டிஜிட்ங்கிறதுனால அதை இந்த ஒன்ஸ் ப்ளேஸில் எழுத முடியாது ஏன்னால் ஒன்ஸ் பிளேஸ் அதோட ஒன்ஸ் ப்ளேஸை மட்டும்தான் அதோடய பிளேஸில் அலோவ் பண்ணுமா இன்னொரு டென்ஸ் ப்ளேஸ் நம்பரை அலோவ் பண்ணாதான் ஸோ அதனால டுவெல்ல இங்க ரைட் பண்ண கூடாது ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நம்பர்ஸ் ஃபைவையும் செவனையும் ஆட் பண்ணுறப்ப கிடைச்ச டுவெல்ல ஃபிஃப்டீனோட ரைட் சைடில் ரைட் பண்ணணும் சில்ட்ரன் இங்கே டுவெல் டூ டிஜிட்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணனும் எஸ் பிளேஸ் வேல்யூ குட்டீஸ் இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸில் ஆன்சர் ரைட் பண்ணணும் குட்டீஸ் நமக்கு கிடைச்ச ஆன்சரில் இது ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் எஸ் டூ ஸோ அந்த டூவை தான் ஆன்சர் காலத்தில் ரைட் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நம்பரான டூவை ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் அந்த கட் பண்ண சேம் டூவை ஆன்சர் காலத்தில் ரைட் பண்ணணும் குட்டீஸ் இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் பட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் ஒன் டென் ரிமைனிங் இருக்குது இந்த ரிமைனிங் டென்னை என்ன பண்ண போகிறோம் தெரியுமா குட்டீஸ் எஸ் இதை கேரி பண்ண போகிறோம் இந்த ஒன்னோட பிளேஸ் வேல்யூ டென்ஸுங்கிறதுனால இந்த ஒன்னை டென்ஸ் பிளேஸ்க்கு இந்த மாதிரி கேரி பண்ணுறோம் நம்பர் ஒன்னை கேரி பண்ணி கொண்டு வந்ததுனால அதை சர்க்கிள் பண்ணணும் குட்டீஸ் சர்க்கிள் பண்ணியிருந்தால் அது கேரியிங் நம்பர் குட்டீஸ் கேரி பண்ண நம்பரை எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மேலே தான் ரைட் பண்ணணும் இப்போ நாம் டென்ஸ் பிளேஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணலாம் இங்கே டென்ஸ் பிளேஸில் டூ நம்பர்ஸ் அதாவது கேரி பண்ண ஒன்றும்

ஸோ இந்த சம்மை டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிரும் லெட்டர் சி ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் கேரியிங் அடிஷன் நவ் வி கோயிங் டு ஆட் தி நம்பர்ஸ் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் சிக்ஸ் குட்டிஸ் அஸ் யூஷுவல் வி டு மென்ஷன் தி பிளேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் தென் வி ஸ்டார்ட் தி அடிஷன் இன் ஒன்ஸ் பிளேஸ் ஹியர் 9 and 6 are the ones place numbers. As usual, keep first number 9 in your mind. Take 6 fingers, 9 after, 10, 11, 12, 13, 14, 15. Children, நமக்கு கெடச்ச answer 15 கிருது 2 digit number. அப்பாத 1's place ல எழுதலாமா? No. எழுதக்கூடாது பிகாஸ் ஒன்ஸ் பிளேஸில் ஒன் டிஜிட் மட்டும்தான் ரைட் பண்ண முடியும் ஸோ வி கேன் ரைட் த ஃபிஃப்டீன் இன் தி ரைட் சைட் ஆஃப் டுவெண்ட்டி நைன் நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஃபிஃப்டீன் டூ டிஜிட்டுங்கிறதுனால அதுக்கு பிளேஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் சி நம்பர் ஃபிஃப்டீன் ஹியர் விச் இஸ் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் குட்டிஸ் எஸ் ஃபைவ் ஸோ இந்த ஃபைவை என்ன பண்ணணும் கட் பண்ணணும் கட் பண்ண ஃபைவை ஒன்ஸ் பிளேஸ் ஆன்சர் காலத்தில் ரைட் பண்ணணும் நெக்ஸ்ட் எந்த நம்பர் ரிமைனிங் இருக்குது சில்ட்ரன் எஸ் ஒன் அதோட பிளேஸ் வேல்யூ டென்ஸ் அப்போ ஒன் டென் இங்கே ரிமைனிங் இருக்குது ஸோ இந்த டென்னை என்ன பண்ணணும் எஸ் இந்த டென்னை கேரி பண்ணி டென்ஸ் பிளேஸ்க்கு கொண்டு போகணும் சில்ட்ரன் கேரி பண்ண நம்பர்னு தெரியுதுக்காக அதை சுற்றி என்ன போடணும்னு மேம் சொன்னேன் எஸ் சர்க்கிள் ஸோ ஒன்றை சுற்றி சர்க்கிள் போடணும் எப்போவுமே கேரி பண்ண நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மேலே தான் ரைட் பண்ணணும் ஓகே சில்ட்ரன் இப்போ நமக்கு டென்த் ப்ளேஸில் கேரி பண்ண ஒன்றும் ஆல்ரெடி சம்மில் இருந்த டூவும் இருக்குது ஸோ இந்த டூ நம்பர்ஸையும் இப்போ ஆட் பண்ணலாம் கீப் கேரிங் நம்பர் ஒன் இன் யர் மைண்ட் டேக் டூ ஃபிங்கர்ஸ் ஒன் ஆஃப்டர் டூ த்ரீ ஸோ தி இஸ் த்ரீ ஆன்சர் ஃபார் ட்வெண்ட்டி நைன் ப்ளஸ் சிக்ஸிஸ் தேர்ட்டி ஃபைவ் சில்ட்ரன் இங்கே நம்ம டென்த் பிளேஸை கேரி பண்ணி ரைட் பண்ணுறதுனால இதை கேரியிங் மெத்தடுன்னு சொல்கிறோம் சில்ட்ரன் இந்த கேரியிங் அடிஷன் நியூ கான்செப்ட்டுங்கிறதுனால நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகும் ஸோ மம்மிக்கிட்ட சொல்லி நிறைய ப்ராக்டிசம்ஸ் ரஃப் நோட்டில் கொடுக்க சொல்லி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பிசிஎஸ் டைம் பிசிஎஸ்னா பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் சில்ட்ரன் மம்மி டேடி உனக்கு ஏதாவது நியூ திங்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப அதை என்ன பண்ணுவே நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ இல்லை மேம்கிட்டையோ போய் காமிச்சு எங்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லுவதானே ஸோ அப்படி இருக்குங்கிறத மேம்கிட்டையோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்க்கலாமா சில்ட்ரன் உங்ககிட்ட நியூ பாட்டிலோ இல்லை டாயோ இருக்குன்னா நீங்கள் ஐ ஹேவ் a நியூ toy. இல்லனா ஐ ஹேவ் a நியூ bottle. அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கிட்ட நியூ toy இருக்குது இல்லை எங்கிட்ட நியூ bottle இருக்குது அப்படிங்கிற மீனிங் உங்கக்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் ஐ ஹாவ் டூ pencil ஆர் ஐ ஹேவ் ஃபோர் eraser அந்த மாதிரி நம்பர்ஸை சொல்லி சொல்லலாம் குட்டீஸ் ஹேவ்னா இருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்மக்கிட்ட என்ன திங்ஸ் இருந்தாலும் ஹேவ்ங்கிற வேர்டை சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ பிங்க் ட்ரெஸ் ஐ ஹாவ் அ பென்சில் பாக்ஸ் ஐ ஹாவ் ஃபோர் இயரிங்ஸ் இந்த மாதிரி ஹேவ்ங்கிற வேர்டை சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கலாம் குட்டீஸ் இருக்குன்னா ஹேவ்னு சொல்லுவோம் அப்போ இல்லைன்னா என்ன சொல்லலான்னு பார்க்கலாமா சில்ட்ரன் நம்மக்கிட்ட ரஃப் நோட்டு இல்லை இல்லை நம்மக்கிட்ட பென்சில் இல்லைனா மேம்கிட்ட எப்படி கன்வே பண்ணணும் தெரியுமா குட்டீஸ் ஐ டோன்ட் ஹாவ் நோட் மேம் ஆர் ஐ டோன்ட் ஹாவ் பென்சில் மேம் ஆர் ஐ டோன்ட் ஹாவ் வாட்டர் மேம் ஸோ கிட்ட என்ன இல்லையோ அந்த வேர்டை சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பேசலாம் ஐ டோன்ட் ஹாவ்னா என்கிட்ட இல்லைன்னு மீனிங் குட்டீஸ் இப்போ உங்ககிட்ட வாட்டர் இல்லை மேம் போய் எப்படி இல்லைன்னு சொல்லி வாட்டர் கொண்டு வருவீங்க மேம் சொல்லட்டுமா ஐ டோன்ட் ஹாவ் வாட்டர் மம்மி ஷேல் ஐ ஃபெச் அப்படின்னு கேட்கணும் ஓகேவா குட்டீஸ் சில்ட்ரன் இன்னைக்கு பிசிஎஸ்ல நீங்க டூ சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க உங்ககிட்ட இருக்குங்கிறத ஐ ஹாவ் அ நியூ ட்ரெஸ் ஆர் ஐ ஹாவ் அ நியூ பாக்ஸ் அப்படி சொல்லணும் இதே உங்ககிட்ட இல்லைங்கிறத ஐ டோன்ட் ஹாவ் ரஃப் நோட் ஆர் ஐ டோன்ட் ஹாவ் எரேசர் இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி டாக் பண்ணணும் குட்டீஸ் Use these sentences regularly in your home, also with your parents. Goodies, I hope you have enjoyed this session. Let us meet in the next session. Bye, children. Thank you.